ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷா கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம மிளகு முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, கடுகு, வெந்தயம், மிளகு சீரகம், தேங்காய் ஒன்று, ஒரு பத்தர், தக்காளி ஒன்று, பாதி வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டு கொத்து. இது வதக்கிறதுக்கு வெங்காயம் ஒன்று, புளி லெமன் சைஸில் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன், ஆயில் ஒரு 5 ஸ்பூன்ஸ், மஞ்சள் தூள் கூட, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் தனியாத்தூள் 1 ஸ்பூன் ப்ளஸ் சால்ட்டு. இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மிளகு சீரகம், தேங்காய், வெங்காயம், தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். மீதி ஐட்டம் எல்லாம் தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி முட்டை வந்து ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். அது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் பண்ணும்போது 2 கல் உப்பு போட்டு பாயில் பண்ணுங்கள். கரெக்டாக லெவலாக வரும், ஈவனாக உடையாமல். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கிட்டு அதில் 5 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைக்கிறதுல மிளகு சீரகம் சேர்க்கறதால நான் தாளிக்கும் போது சீரகம் சேர்க்கறதில்ல. ஸோ இப்போ வந்து வெறும் கடுகும் வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணுறேன், கூட கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக, அப்புறம் வெங்காயம். வெங்காயம் 1 வெங்காயம் போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுல ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், அதனால் இதில் இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சமாக 1 வெங்காயம் இருந்தால் போதும். நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் நான் 1/2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா மிளகு சேர்க்கறதால. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வதங்க கல்லுப்பும் ஆட் பண்ணிவிட்டேன். குழம்புக்கு ஏற்ற கல்லுப்பையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா ஐட்டமாக அரைச்சி வச்சுக்கணும். மிளகு சீரகம் 2 ஸ்பூன் மிளகு சீரகம், தேங்காய் 1 பத்தர், தக்காளி 1, வெங்காயம் பாதி, அதை மசாலாவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு புளியை கரைச்சி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது இந்த கிரேவி. இப்போ நம்ம அந்த மிக்சரை ஆட் பண்ணிடலாம். முட்டையை வந்து நான் பாயில் பண்ணி இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்தியில் லைன்ஸ் போட்டு இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போது இதில் வந்து வேணும்னா நம்ம மசாலா, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டு கூட இதில் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் ஹார்டாகிடும் அது. இன்னும் தனியாக மிளகாத்தூள் வாசனை வரும், அதனால தான் நான் அப்படியே போட்டுருவேன். இது 1-5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நல்ல குழம்பு கொதிச்சு வந்தவொடனே தான் நம்ம வந்து இந்த முட்டையை ஆட் பண்ணோம். மசாலா வாசனை, பச்சை வாசனை போன பிறகு தான் ஆட் பண்ணோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒயிட் ரைஸோட சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய ஃபர்தராக வீடியோஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.